இன்னைக்கு சேனக்கிழங்கு சாப்பிடணும்னு ரொம்ப கிரேவிங்காக இருந்தது. அதனால மடமடன்னு வீட்டு தோட்டத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு சேனக்கிழங்கை பறிச்சிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக அதை க்ளீன் பண்ணுறோம். நான் வந்து இந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணி தான் மேலே இருக்க தோலெல்லாம் செதுக்கிட்டு க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஈஸியான மெத்தட் தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் அப்படியே பண்ணுறேன். சேனக்கிழங்கு கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், ரொம்ப ஹார்டாக இருந்தது. நான் கொஞ்சம் ஷார்ப்பான கத்தி தான் யூஸ் பண்ணி கட் பண்ணேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் நாக்கெல்லாம் நம்ம நம்மன்னு அரைக்கி சாப்பிட்டா, அதனால நம்ம இதை வந்து பாயில் பண்ணுறப்போ உப்பு புளி மஞ்சத்தூள் இது மூணும் சேர்த்து கொதிக்க வச்சு அரைவேக்காடு வெந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம எடுத்து இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் வேணுன்னா கூட அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீட்டை நீட்டமாக ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதை வந்து வேக வச்சுக்கலாம். உப்பு புளி மஞ்சத்தூள் மூணையும் சேர்த்து அரைவேக்காடாக வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நாக்கெல்லாம் நம்ம நம்ம நரிக்காது. அடுத்ததாக சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர்